ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு செம்மையான மைனிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஆல்ஃபா அப்படிங்கிற கிரிப்டோ காயினை வந்து மைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு காயினோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.22 வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதில் 100 காயினை வந்து மைன் பண்ணி வச்சாலே போதும், $22 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் இதுதான் இந்த காயினோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இந்த ஆப்பை ஸ்டார்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு காயினுடைய வேல்யூ 0.40 இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது கூட அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லோவாயிருக்கு, நாளைக்கு திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த காயினை வந்து தாராளமாக வந்து மைன் பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கூடவே நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், ஒரு வெப்சைட் மூலிமா நீங்கள் டாலர் கணக்கில் வந்து ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி இல்லைனா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஸோ இது ரெண்டில் ஏதாவது கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை கொடுத்து வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இங்கே என்டர் ரெஃபரல் கோட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஃபதுல் ரஹ்மான் அப்படிங்கிற ரெஃபர் கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்டே ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது கரெக்டாக ஆல்ஃபபெட்டிக்கலாக எதுவுமே ஆர்டர் மாறாமல் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா காயின் வந்து போனஸாக கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ என்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ரெஃபர் கூட வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் யூசர் நேம்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் மைனிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா காயினுடைய சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ மைனிங் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு இதில் காயினை வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு மினிமம் மைனிங்கில் மட்டும் உங்களுக்கு 6 காயின்லேருந்து 10 காயின் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் அது கூடவே உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கும் இடையில இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 0.10 ரேட், அதாவது மைனிங்குடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நாம் வந்து மைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இதுவே நம்ம அதிகம் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு கிளைம் X3 அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதுவே 3 மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ 0.10 ரேட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 0.30 ரேட்டாக வந்து எனக்கு இந்த ஆடை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்க, நான் ஆடை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு 30 ரேட் வந்து, அதாவது 0.30 ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அண்டு இன்னொரு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு திரும்பவும் இந்த லூட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நான் காயின்ஸையும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும், இல்லைனா ஸ்பீடையும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும். அந்த பாக்ஸில் என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் அல்லது நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அடுத்து இதில் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் நண்பர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இதில் கோ டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கீ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரேட் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கீயை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இருக்கக்கூடிய கோ டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அந்த பேஜில் இந்த கீயை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 284 காயின் வந்து இருக்குது. ஸோ 100 காயின் இருந்தாலே $22 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்கிட்ட 200 காயினுக்கு மேலே இருக்குது. அட்லீஸ்ட் என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு $50 மதிப்புக்கான காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த காயினோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைவாக வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இதில் காயின்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ காயின்ஸ் வந்து செல் ஆகிருக்கு, எத்தனை பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதோடைய கிராஃபும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. டே பை டே கிராஃபு, ஹார்லி கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க,
ஓகே. அடுத்ததா இது எப்பப்போ லான்ச் பண்ணுவாங்க, இந்த காயின் எப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இந்த காயினை வந்து எவ்வளோ மைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் டிஜிட்டில் இருக்குல்ல. ஸோ இது எவ்வளோனே என்ன முடியல. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ இவ்வளோ காயின்ஸ் வந்து இன்னும் வந்து மைன் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இது இருக்க காயின்ஸ் தான் மைன் பண்ண முடியும். ஸோ எப்போது இது வந்து ஒன்ஸ் வந்து இது காலி ஆகுதோ அப்போ வந்து இங்கே வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கேஒய்சி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்காக வந்து இந்த காயினை வந்து சேல் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாமளும் அந்த டைமில் காயின்ஸை வந்து சேல் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடலாம். பட் இதில் அதாவது 24 hours ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ இதில் வந்து சார்ஜெலாம் நமக்கு அதிகமாக குறையுமா, நம்ம பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுமா அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் இது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணாது. நீங்கள் ஒன்ஸ் இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மைன் ஆகும். உங்களுடைய மொபைலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பே வந்து உங்களுக்கு மைன் பண்ணிடும். 24 hours ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மைனிங் பட்டன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து மைன் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஃபர் கூட மார்க்காமல் என்டர் பண்ணிக்கங்க. அண்ட் இது கூடவே இன்னொரு ஆப் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த ஆப் மூலிமா நீங்கள் இதே மாதிரி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கேண்டி பாக்கெட் அப்படிங்கிறது அந்த ஆப்புடைய பேர். ஸோ இந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட 144 கேண்டி காயின் வந்து இருக்குது. ஸோ அதோடைய வேல்யூ வந்து 43 USD. ஸோ இது வந்து பர்டிகுலர் ஒரு காயினுக்கு இவ்வளோ தான் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆப் ஃபார்மெட்டில் இருக்குது. பட் இது வந்து பேசிக்காக ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே இப்போயே மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது இருக்கக்கூடிய காயின்ஸை நீங்கள் சேல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ என்னால் வந்து 24 hours ஒரு டைம் வந்து இந்த பட்டன்லாம் கிளிக் பண்ணி மைண்ட் பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை, இல்லை நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான மைனிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 24 hours ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். இதில் வந்து நீங்கள் பர் ஹவர் வந்து இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும். டெய்லியும் இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி இன்கம் வந்து இந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தவுடனே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம், மொபைல் நம்பர், ஜிமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த அக்ரி பட்டனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அண்ட் கிவ் போனஸ் $5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து மைனிங் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுற அவசியம் கூட இல்லை, ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் இந்த வெப்சைட்டில் நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து விட்ரால் பண்ணேன். ஸோ விட்ரால் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி 6 மணிக்கு வந்து நான் அதாவது 6:42 வந்து நான் விட்ரால் கொடுத்துருக்கேன். ஸோ $1.40 வந்து நான் விட்ரால் கொடுத்துருக்கேன். விட்ரால் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போ வந்து எனக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 6:42 வந்து விட்ரால் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு பேமெண்ட் வந்த டைம் வந்து இங்கே பாருங்கள், பேமெண்ட் வந்து கரெக்டாக எனக்கு 6:45 வந்து எனக்கு வந்துருச்சு நினைக்கிறேன். 5-4 வந்து எனக்கு விட்ரால் வந்துருச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு டைமை கால்குலேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து விட்ரால் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து விட்ரால் தராங்க. நீங்களும் மறக்காமல் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு பவர் பேங்க் ஏர்னிங் ஆப்பை பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் ஃப்ரீ பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி தினமும் வந்து 12 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்ககிட்ட 300 சேர்ந்தது அப்புறமா நீங்கள் வந்து விட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேங்க்குக்கே அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து 300 சேர்ந்தது அப்புறமா விட்ரால் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 60 கமிஷன் போக 240 வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்க வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த 3 வெப்சைட் அண்ட் ஆப்ஸ்லேயும் மைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்டா